வணக்கம் நண்பர்களே நீங்க பாக்குற தமிழர் கிரியேஷன் சேனல் உங்க ஹரிபிரசாத் மிகப்பெரிய அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு அதை பத்தி இந்த வெனம் கார்னேஜ் படம் ரிலீஸ் இருந்தே அடுத்து கூடிய சீக்கிரம் ஸ்பைடர் மேனுக்கும் சண்டை வர மாதிரி ஒரு விஷயத்தை நிறைய பேர் டீஸ் பண்ணாங்க டாம் படத்தோட ஆண்டி பாத்தீங்கன்னா டீஸ் பண்ணிருந்தாங்க பட் கூடிய சீக்கிரம்னா எவ்வளவு சீக்கிரம் அடுத்து எந்த படத்துல ஸ்பைடர் மேனுக்கு சண்டை வர போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு இல்லாம இருந்தது பட் இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் பிரகாரம் அடுத்து வரப்போற வெனம் த்ரீ படமே

ாங்களோ அவங்க திருப்பி அவங்களோட ரியாலிட்டிக்கே தான் போவாங்க ஆனா மேபி ஆக்சிடென்டலா டாக்டர் ஸ்டேஞ்சோட ஸ்பெல் அவரோட ரியாலிட்டிக்கு கொண்டு போகாம வேற ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு போயிருக்கலாம் இப்ப வேணாம் அவரோட ரியாலிட்டியில் இல்லாம வேற ஒரு ரியாலிட்டியில தான் இருக்காரு அப்படின்னா ஆல்ரெடி அவர் மல்டிவர்ஸ்ல இருக்காரு தான் அர்த்தம் அதனால கூட அந்த வார்த்தையை இந்த இன்சைடர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கலாம் மேபி அப்படி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவரோட ரியாலிட்டிக்கே தான் போயிருக்கணும் அவரோட மறுபடியும் மல்டிவர் வேற ஏதாவது ஒரு ரியாலிட்டிக்கு அவர் டிராவல் பண்ணலாம் பட் டாக்டர் ஸ்டேஞ்சோட ஸ்பெல் மூலியமா தான் ஒரு டைம் அவரோட ரியாலிட்டியிலிருந்து எம்சியூக்கு வந்தார் வந்தாரு இப்ப டாக்டர் ஸ்பெல் இல்லாம வேணா மட்டுமே தனியா எப்படி அவரோட ரியாலிட்டியில இருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு ட்ராவல் பண்ண போறாரு அப்படின்னு சுத்தமா எந்த ஐடியாவும் இல்ல வெல் இப்போ இது ஒரு இடத்துல இருக்கட்டும் அடுத்து மல்டிவர்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் வெனம் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட போறாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ ஸ்பைடர்மேன் கூட மல்டிவர்ஸ்ல வேற ஒரு ரியாலிட்டியில சண்டை போட போறாரா இல்லைன்னா வெனமோட ரியாலிட்டியிலே ஆல்ரெடி ஒரு ஸ்பைடர்மேன் இருந்த அந்த ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட போறாரா அதுவும் க்ளியரா தெரியல பட் மொத்தத்தில் ஒரு ஸ்பைடர்மேன் கூட வெணம் வெனம் த்ரி படத்தில் சண்டை போட போறாரு வெல் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா வெல் இந்த விஷயத்துக்காக நான் ஒரு தியரியை ரெடி பண்ணியிருக்கேன் அந்த தியரி இப்போ உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றேன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்களே அந்த தியரி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வேணாம் எந்த ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட போறாரு அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட கிட்டே மொத்தமாக ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது அதில் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டாம் ஹெலன் ஸ்பைடர்மேன் ரெண்டாவது தான் ஆண்ட்ரகார் ஃபில் ஸ்பைடர்மேன் ஏன் அப்படின்னா ஆண்ட்ராகர் ஃபில் ஸ்பைடர்மெனுக்கு அமேசிங் ஸ்பைர்மேன் த்ரீ அப்படிங்கிற ஒரு படம் வேணும்னு ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க பட் இப்போ வரைக்குமே சோனி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அதனால் ஆண்ட்ரகார் ஃபில் இப்போதைக்கு ரெண்டாவது ப்ரெஃபரன்ஸ்ஸில் வச்சுருப்போம் ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நம்ம டாம் ஹலோ ஸ்பைட்மேன் தான் ஆல்ரெடி டாம் ஹெலன் ஸ்பைடர்மேன் ஹீரோயினுக்கும் வெனமுக்கும் தான் சண்டை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் லைட்டாக டீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இப்போ வெனம் சிம்பியாட்டோட ஒரு பகுதி எம்சியூலியே விட்டு போச்சு அந்த வெனம் சிம்பியாட் கண்டிப்பாக நம்ம டாம் அலன் ஸ்பைடர்மேனோட பாண்டாக தான் போகுது அப்படி இருக்கிறப்ப மோஸ்ட்டாக டாம் அலன் ஸ்பைடர்மேன் கூட வெனம் சண்டை போடுற மாதிரி அமையலாம் அப்போ டாம் அலன் ஸ்பைடர்மேன் கூட வெனம் சண்டை போடுற மாதிரி இருந்தால் ஒன்று ஸ்பைடர்மேன் நம்ம வெனம் யூனிவர்ஸுக்கு போகணும் இல்லைனா வெனம் அவரோட யூனிவர்ஸ்லேருந்து திருப்பி எம்சியூவுக்கு வரணும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் டாம் அலன் ஸ்பைடர்மேனும் வெனமும் சண்டை போட முடியும் ஆனால் இப்போதைக்கு இந்த ரெண்டு விஷயமும் சிக்கலில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் மேன் ஃபோர் படம் அடுத்து எம்சியூவில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவர் டாம் ஹெலன் எம்சியூவில் தான் அடுத்த படத்தில் இருக்க போகிறாரு அப்படி இருக்கிறப்ப அவர் பாசிபிளி வெனம் யூனிவர்ஸுக்கு மறுபடியும் இன்னொரு ரியாலிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கிரேவன் த ஹண்டர் வில்லனையும் எம்சியூவில் கூட்டிகிட்டு வர போகிறதா ஒரு சின்ன ரூமர் வேறு வந்திருக்கு அண்ட் ஸ்பைடர்மேன் மேன் ஃபோர் படத்தில் அவரையே கூட வில்லனாகவும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்பைடர் மேன் கிரேவன் த ஹண்டர் கூட தான் ஸ்பைடர் மேன் ஃபோர் படத்தில் சண்டை போடுற மாதிரி அமையும் ஸோ அப்போ டாம் ஹேலன் ஸ்பைடர் கரண் எம்சியூலயே பிஸியா இருந்துருவாரு அவரு வெனம் ரியாலிட்டிக்கு டிராவல் பண்ண போறது அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அப்ப வெனம் திருப்பி எம்சியூக்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல் இப்போதான் இப்பதான் ரியாலிட்டியில இருந்து திருப்பி அவரை அனுப்பிச்சாங்க அப்படியும் அவரை எம்சியூக்கு கூட்டிட்டு வரதுக்கு அவரை பேசாம எம்சியூலேயே தங்க வச்சிருக்கலாம் கடைசியா போஸ்ட் கெடிட்ல அவரோட ரியலிட்டிக்கே போன மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க அப்போ வேற ஏதோ ஒரு பிளான் தான் வச்சிருக்காங்க அர்த்தம் அப்ப எப்படியா இருந்தாலும் ஸ்பைடர்மேன் ஃபோர் படத்தில் போர் படத்தில் வரப்போறதுல மேபி ஸ்பைடர்மேன் படத்தில் வெனம் இல்லனா வரலாம் அப்போ ஸ்டாமலர் ஸ்பைடர்மேனுக்கும் வெனமுக்கும் சண்டை வரும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியும் ஸ்பைடர்மேன் ஃபோர் படம் வரதுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆயிடும் ஸ்பைடர்மேன் ஃபைவ் அப்படின்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஆகிடும் அது வரைக்கும் இன்னொரு படம் டிலே பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்பைடர்மேன் ஃபைவ்

ஆண்டர் கர்ஃபில் ஸ்பைடர் அவருக்கும் டாம் ஹார்டி வேணம் கேரக்டருக்கும் சண்டை வரதுக்கு இப்போதைக்கு சுச்சுவேஷன் ரொம்பவே சாதகமாக இருக்கு அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டேரக்டாக மார்பிஎஸ் படத்துக்கு போகணும் நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் மார்பிஎஸ் படம் அந்த அளவுக்கு பெரிய படம் இல்லைன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படத்தை வச்சு தான் ஃபியூச்சர் நிறையா ப்ராஜெக்ட்ஸை சோனி கனெக்ட் பண்ண போகிறாங்க அது எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன தேரி மூலியமாக இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நான் இன்னையே சொன்ன மாதிரி டாக்டர் ஸ்டேஞ்சோட ஸ்பெல் மோஸ்ட்டாக தப்பாக போயிருக்க வாய்ப்பில்லை அவரோட ஸ்பெல் பிரகாரம் வில்லன்ஸ் எல்லாம் எந்த ரியாலிட்டியிலிருந்து வந்தவங்களோ திருப்பி அதே ரியாலிட்டிக்கு தான் போயிருப்பாங்க ஆனா மேபி அந்த ஸ்பெல்ல சின்னதா ஒரு தப்பு நடந்திருக்கலாம் அதுக்கு முக்கிய ஆதாரமே நம்ம வல்ச்சர் கேரக்டர் தான் வல்ச்சர் மார்பியஸ் படத்துல இருக்க போறாரு ட்ரெயிலர்லயே பாத்திருப்பீங்க இப்போதைக்கு அந்த வல்ச்சர் எம் சேர்ந்தவரா இல்ல மார்பியஸ் யூனிவர்ஸ்ல இருக்க வல்ச்சரானு கிளியரா தெரியல பட் மேபி அது எம் வல்ச்சரா இருந்தா டாக்டர் ஸ்டேஞ்சோட ஸ்பெல் தப்பா போயிருக்குன்னு தான் அர்த்தம் இல்லன்ஸ் எந்த ரியாலிட்டியில இருந்து வந்தாங்களோ திருப்பி அதே ரியாலிட்டிக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கணும் அப்படி பார்த்தா எம் வல்ச்சர் அவர் எம் இருக்க வேண்டிய ஆளுதான் அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி மார்பியஸ் யூனிவர்ஸுக்கு போனாரு மேபி டாக்டர் ஸ்டேஞ்சோட ஸ்பெல்ல ஒரு ஒரு சின்ன தப்பு நடந்து கூட அவரும் ஆர்பிஎஸ் படம் நடக்கிற அந்த ரியாலிட்டிக்கு போய் விழுந்திருக்கலாம் அப்படி பார்த்தா இந்த பக்கம் வெனம் கேரக்டருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கலாம்ல அவரோட ரியாலிட்டிக்கு போகாம வேற ஒரு ரியாலிட்டிக்கு ஐ மீன் ஓப்பனா சொல்லணும்னா வெனம் அவரோட ரியாலிட்டிக்கு போகாம மார்பிஎஸோட ரியாலிட்டிக்கு போய் விழுந்திருக்கலாம்ல என்ன ப்ரோ மறுபடியும் குழப்பிறீங்க ஆல்ரெடி வெனம் மார்பிஎஸ் இந்த ரெண்டு படமும் ஒரே யூனிவர்ஸ்ல தான் நடக்குது அப்படி நடக்குதுன்னு நாம தான் இப்போ நினச்சிட்டு இருக்கோம் அதையும் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை வெனம பார்த்தினா நிறையா ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி மார்பிஎஸ் படத்தில் வச்சுருந்தாங்க அண்ட் ஈவன் ஐ ஏம் வெனம் அப்படிங்கிற ஒரு டைலாக்கே மார்பிஎஸ் அந்த இடத்துல சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் ஸ்டில் ஹண்ட்ரட் அந்த விஷயத்தை நம்மளால் நம்ப முடியாதுல்ல ஈவன் அந்த ஐ ஏம் வெனம் அப்படிங்கிற டைலாக் படத்தில் நாளைக்கு வராமல் கூட இருக்கலாம் ஆல்ரெடி நோவே ஹோம் படத்துலேயும் அதே மாதிரி தான் ட்ரெயிலரில் வந்த நிறையா டைலாக் படத்தில் வரல இந்த மாதிரி நம்மளை ட்ரெயிலரில் ஃபேக் பண்ணியிருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்பிஎஸ் யூனிவர்ஸில் ஆல்ரெடி ஒரு ஸ்பைடர்மேன் மேன் இருக்காரு அப்படிங்கிறத ட்ரெயிலர்லேயே நம்மகிட்ட பண்ணிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல டோவி மேக்கர் ஸ்பைடர்மேனோட ஃபோட்டோ தான் வச்சிருக்காங்க பட் அது ஃபேக்ஷாட்டாக இருக்கலாம் அந்த இடத்துல வேற ஒரு ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ தான் இருக்கணும் அண்ட் அந்த ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ யாரா இருக்கும் அப்படிங்கறது இந்த தீரியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிக்கிறப்ப உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அந்த ஸ்பைடர்மேனை வச்சு பார்க்குறப்ப மார்பியஸ் யூனிவர்ஸும் வெனம் யூனிவர்ஸும் வேற யூனிவர்ஸ் மாதிரி தான் தெரியுது ஏன்னா வெனம் ரியாலிட்டியில் ஆல்ரெடி வந்த ரெண்டு வெனம் படங்களையும் ஸ்பைடர்மேனை பற்றி ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் வெனம் வேற ஒரு ரியாலிட்டியை சேர்ந்தவராக கூட இருக்கலாம் வல்ச்சர் எப்படி எம்சியுலேருந்து மார்பியஸ் யூனிவர்ஸுக்கு போனாரோ அது அதே மாதிரி வெனம் கேரக்டரும் மார்பியஸ் யூனிவர்ஸுக்கே போயிருக்கலாம் இப்போ வெனம் அவரோட ரியாலிட்டியில இல்லாம வேற ஒரு ரியாலிட்டியில இருந்தார்னா மல்டிவர்ஸ்ல இருக்காரு தான் அர்த்தம் சோ அப்ப மல்டிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்க்ளூட் ஆயிடுச்சு அடுத்து இப்போ அங்கே மார்பியஸோட ரியாலிட்டிலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் கேட் ரைனோ அந்த மாதிரி சில வில்லன்ஸும் இருக்காங்க அந்த ரியாலிட்டியில இருக்க ஆஸ்கார் டவர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸோட தான் கனெக்ட் ஆகுது அப்போ மார்பியஸ் படம் அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல கூட நடக்கலாம் ஆனால் அந்த போஸ்டர்ல தெரியற ஸ்பைடர்மேன் உண்மையிலுமே டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனா இல்லாமல் ஆண்டர்கார் ஃபில் ஸ்பைடர்மேனா கூட இருக்கலாம் இப்போ ஆண்டர்கார் ஃபில் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸுக்கு வனம் வந்துட்டாரு வல்ச்சர் மார்பியஸ் இப்ப மூணு பேரும் ஆண்ட்ரகார்பில் யூனிவர்ஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு நாம இந்த தியரி மூலியமா வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஆண்ட்ரகார்பில் ஸ்பைடர் மேனுக்கு எடிபிராக் வனம் கேரக்டருக்கு ஒரு சண்டையை கொண்டு வந்துடலாம்ல அப்ப மல்டிவர்ஸ்ல வனம் ஒரு ஸ்பைடர் கூட சண்டை போடுறாரு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும்ல ஸோ நாள் இப்போதைக்கு இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எம்சியூல இருந்து வனம் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஸ்பைடர் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு இப்ப ஆண்ட்ரகார்பில் ஸ்பைடர் மேன் யூனிவர்ஸ்ல போய் விழுந்ததுக்கு அப்புறமும் அங்கேயும் ஸ்பைடர் மீட் பண்ணலாம் அப்படின்னு வனம் போகலாம் அப்ப போறப்ப ஸ்பைடர்

ஃபார்ம் ஆக போகுது அடுத்து எப்படியும் கொஞ்ச நாள் அந்த பிளாக் சிம்பியாட் சூட்டை டாம் அலன் ஸ்பைடர்மேன் ரிஜெக்ட் பண்ணதான் தான் போறாரு அதுக்கப்புறம் வெனம் சிம்பியாட் எம்சியூல இருக்க வேற ஒருத்தர் கூட பாண்டாயி கூட பாசிபிளி எம்சியூலயே ஒரு எடி பிராக்னு காமிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பிளாஷ் தாம்சன் கேரக்டர் இருக்காரு அவர் கூட பாண்டாயி ஏஜென்ட் வெனமா மாறலாம் பட் அந்த பிளாஷையும் கொஞ்சம் மொக்கையா காமெடி பீஸ் மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதனால வேற யார் கூட ஆகி கூட ஃபியூச்சர்ல திருப்பி டாம் அலன் ஸ்பைடர்மேனுக்கு வெனம் வில்லனா வரலாம் அப்ப எம்சியூல டெக்னிக்லாம் இன்னொரு புது வெனம் கேரக்டர் உருவாகிடுவாரு ஆல்ரெடி எடிபிராக்கோட வெனம் கேரக்டர் மல்டிவர்ஸ்ல மார்பிஎஸ்

அந்த மாதிரி தான் காமிப்பாங்கன்னு எனக்கு ஜஸ்ட்டு தோணுது பட் இருந்தாலும் இங்கே சொன்னது எல்லாமே ஜஸ்ட்டு தேறி தான் என்னோட ஒப்பீனியனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது படத்தில் அப்படியே நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இதெல்லாம் அப்படியே உள்டாவாக மாதிரி டாமல் ஸ்பைடர் மேனுக்கும் எடிபிராக் மேனமுக்கு தாண்டா சண்டை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கூட அமையலாம் பட் எனிவேஸ் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் இருந்தாலும் நான் சொன்ன ஒப்பீனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் உங்கள் ஹரிபிரசாத் இது உங்கள் தமிழர் இத் கிரியேஷன் சேனல் டட்டா